வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பனிரெண்டு தலைப்பு புது சிருஷ்டியில் விவாகம் மற்றும் சாக்கியங்களும் கடமைகளும் பக்கம் 677 முதல் 682 வரை அன்னகர்கள் கன்னிகைகள் பிரம்மச்சாரிகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பாலிய உறவை குறித்து கேள்விகள் புது சிருஷ்டிக்கு ஓரளவுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கிறது. ஆகவே அவைகளை நாம் இங்கே அசட்டை பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய சந்தோஷங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஐக்கியத்திற்கும் திருவிருந்திற்கும் என ஆவியினால் பிறந்தவர்கள் உடனடியாக உணர்வது என்னவெனில், மாம்சத்திற்குரிய அல்லது மாம்சீகமான உடல் உறவு ஆவிக்குரிய விதத்தில் உயர்த்துவதாக இல்லாமல் அதற்கு எதிர்மாறான விதத்தில் செயல்படுவதாக உள்ளது. ஆண்டவருக்கென அர்ப்பணம் செய்து கொண்டவர்களை திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பவர்கள் திருமண பந்தத்திற்குள் பிரவேசிக்கும் முன்னரும் அதன் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னரும் இந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் நலமாக இருக்கும். தாயின் வயிற்றிலிருந்து அன்னவர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னவர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் தங்களை அன்னவர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு என்று ஆண்டவர் கூறுவது திருமணம் செய்யாதிருக்கிற நிலையை ஆதரிப்பது போன்று காணப்படுகிறது. மத்தேயு 19 அதிகாரம் 12 வசனம். அதாவது தங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவருக்கென தங்களை அர்ப்பணம் செய்து கொண்ட பின்னர் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்றும் திருமணம் செய்து கொள்ளாத நிலையிலேயே தங்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துள்ளார்கள். இவர்களில் ஒருவராக ஆண்டவரே இருந்தார். நிச்சயமாக அவர் நம்முடைய உன்னதமான முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நம்மால் இயன்றவரை கவனமாக பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலர் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரும்படி பின்வருமாறு கூறுகிறார். அன்றியும் கன்னிகைகளை குறித்து ஆண் பெண் இருபாலரும் கர்த்தரால் எனக்கு உண்டான கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் தற்போதைய சூழ்நிலையில் நம்முடைய பூரணமற்ற நிலையும் இன்னொரு பக்கம் மற்றவர்களுடைய பூரணமற்ற நிலையும் இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கென முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குரிய விசேஷமான கடமைகளும் சாக்கியங்களும் தருணங்களும் விவாகமில்லாதிருப்பது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். விவாகமானவரோ விவாகம் இல்லாதவரோ அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிலையிலேயே நிலைத்திருப்பது. நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் விவாகத்து நிமித்தம் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியினால் மனிதர்கள் உள்ளவர்கள் மனிதர்கள் இல்லாதவர்கள் போலவும் கூடுமானவரை உலகத்தின் உறவுகளை பார முகமாயிருந்து பரலோக காரியங்களிலே மனதை வைக்க வேண்டும். அழுகிறவர்கள் உலக கவலையில் இருப்பவர்கள் அழாதவர்கள் போலவும் வருங்காலத்தில் நமக்கென வாக்குத்தம் பண்ணப்பட்டுள்ளவைகளில் கலிகூறும் சந்தோஷத்தை எண்ணி உலகத்தில் காணப்படுகிற சோதனைகளையும் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் மறக்க முயற்சிக்க வேண்டும். சந்தோஷப்படுகிறவர்கள் உலகத்தில் உள்ள சுபிட்சத்தில் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் சந்தோஷப்படுவது பூலோகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும் உலகத்திற்குரிய காரியங்களின் மேல் மனதை வைக்காமல் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் நிதானத்தை கடைபிடிக்கவும் உலகத்தின் எல்லா காரியங்களிலும் புது சிருஷ்டியின் நலன்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட வேண்டும், இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் தேசம் கடந்து போகிறதே, புது சிருஷ்டிகளாய் இருக்கிற நாம் தொடர்ந்து மாம்சத்தின்படி ஜீவியாமல் நம்முடைய புதிய நம்பிக்கைக்கு ஏற்ப ஜீவிக்க வேண்டும். ஆனாலும் எல்லா நேரத்திலும் நமது அன்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி மகிமையான யுகத்திலும் வரவிருக்கிற உலகத்திலும் இப்படியாக நம்முடைய ஆண்டவரோடு உடன் சுதந்திரமாக இருக்கும்படியாகத்தான் நாட வேண்டும். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன், உலக பிரகாரமான கவலைகளில் இருந்து. ஆகவே மேலே சொல்லப்பட்ட மனமாற்றம் அன்புணர்வுகளில் மாற்றம் என்ற எச்சரிக்கையோடு மேற்கொண்டு மறுக்க முடியாத சில உண்மைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். விவாகம் இல்லாதவன் முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்டவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று
கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்தில் உள்ளவைகளுக்காக கவலைப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கைகள் பிளவுபட்டு விடுமோ என்று தொடர்ந்து ஒரு ஆபத்திலும் இருப்பதை உணர்வதோடு ஆண்டவரோடு அவன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு விரோதமாக உலக பிரகாரமான வாஞ்சைகள் அவனுடைய எல்லா நேரத்தையும் அன்பையும் ஆர்வத்தையும் எடுத்துவிடுமோ என்ற பயத்துடன் காணப்படுவார். சத்தியத்திலே உள்ள ஆர்வம் ஜெயம் கொள்கிற சீடனாகவும் ராஜ்யத்தில் உடன் சுதந்திரராகவும் இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமானதாக அது அவனுக்கு இருக்க வேண்டும். அதுபோல மனைவியானவருக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள், முற்றமாக அர்ப்பணித்துக் கொண்டவள், சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நாம் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், உங்களுடைய சுதந்திரத்தை உபயோகிக்க வேண்டாம் என்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும் நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன். உங்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வரவோ அல்லது எவ்விதத்திலாவது உங்களுடைய பாரத்தை கூட்டவோ வேண்டுமென்றோ இல்லாமல், விவாகம் இல்லாதிருக்கிறவர்கள் விவாகம் செய்து கொள்வதால் நீங்கள் இழக்கக்கூடிய ஆவிக்குரிய நலன்களையும் சாத்தியங்களையும் சிந்தித்து இந்த விஷயத்தை கவனமாக எடை போட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆகினும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆகினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தில் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி இந்த விஷயத்தில் தேவனுடைய சிந்தையை கூறியுள்ளேன். நான் இதை கட்டளையாகவோ அல்லது நேரடியாக ஆவியினால் உந்தப்பட்டோ கூறாமல் என்னுடைய உணர்வின்படியாக அல்லது திவ்ய சித்தம் நியாயப்படுத்துகிறபடி கூறுகிறேன். 1 கொரிந்தியர் 7:25-40 விவாகம் ஆன பின்னர் அன்னவராக வாழ வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று ஒருவர் தீர்மானிப்பது மிகவும் காலதாமதமான முடிவாகும். அப்போஸ்தலர் இதை குறித்து மிகவும் தெளிவாக கூறுகிறார். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. விவாகத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்திருக்கும் அளவின்படியாக விவாகத்திற்குரிய நிதானமான நியாயமான உரிமைகளை மறுப்பது அநீதியாகவும் விவாக ஒப்பந்தத்திற்கு விரோதமானது என்றும் காணப்படும். இப்படியான ஒரு நிலையை குறித்து அப்போஸ்தலர் கூறுகையில் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் என்கிறார். 1 கொரிந்தியர் 7:5 இந்த விஷயங்களை பார்க்க வேண்டிய வேலை திருமணத்திற்கு முன்னரே ஆகும். ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதோ விவாக ஒப்பந்தத்திற்குள் இருக்கும் போது அவர்கள் இருவரும் அன்னவர்களாக வாழ வேண்டும் என்று உறுதி செய்து கொள்வதும் தகுதியானதல்ல. எல்லா விதமான மற்ற உலக காரியங்களிலும் இதிலும் நிதானம் கடைபிடிப்பதுதான் பிரமாணமாக இருக்க வேண்டும். இந்த பிரமாணம் தான் புது சிருஷ்டி தன் மாம்சத்தின் மேல் அதிகாரம் செலுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுகிற தடையாக இருக்க வேண்டும். இதை உபயோகித்து இதயத்தின் சிந்தனைகளையும் கூட ஆண்டவருக்கு அறிவுப்படுத்த வேண்டும். முற்றிலுமாக சுய கட்டுப்பாடு எவ்வளவுதான் விரும்பத்தக்கதாக இருந்தாலும் இது ஒரு கண்ணியாகவும் இச்சையாகவும் வராதபடிக்கு அதன் மூலம் விவாகத்திற்குரிய கடமைகள் மீறப்படாதபடியும் ஒருவர் மேல் ஒருவர் பலவந்தமாக வற்புறுத்தக் கூடாது என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். மேலும் அவர் கூறுகிறதாவது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன். அவள் நியாயமாக இயற்கையாக தகுந்த காரணத்துடன் கேட்பவை.
அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடைகிறாதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூறி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே விரதத்துவம் உள்ளவனாக சுயாதீனம் உள்ளவனாக சொல்ல போனால் ஒரு அன்னகராக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரக்தராய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம். அடக்க முடியாத இச்சையுடன் வேகும் போது அது அவர்கள் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு தடையாக இருக்கும். அது அவர்களுக்கு ஒரு கண்ணியாக மாறும். ஒன்று குறைய 7:3-9 இதனைத் தொடர்ந்து வரும் ஆண்டவருக்குள் மாத்திரம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 682 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமீன்.